ரெஃபரன்ஸே இல்லாத பல பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பேசுறவரையும் தெரியாது, அவர் யாரை பத்தி பேசுறாருன்னு புரியாது. அவங்க எல்லா ரெஃபரன்ஸையும் எடுத்து பேசி நிறைய கோட்டேஷன்லாம் எடுத்து கொடுத்து ஒன்றும் புரியாது. கை தட்டாம பல பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது கூட அதிகமான பேர் கை தட்டாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் ஒரு பாலச்சந்தர் வந்தா மாதிரி, பாரத் ராஜா வந்த மாதிரி, அதாவது செட்டில் இருந்து சினிமாவை வெளியில் அழைச்சிட்டு போன பாரத் ராஜா வந்த மாதிரி, அந்த மேடையில் வந்து முழு முழுக்க முழுக்க நகைச்சுவை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பெருமை பேராசிரியர் ஞானசுந்தரம். நன்றி. இந்த ஒரு பேராசிரியர் ஒரு ஒரு அவதாரம், அது பேச்சாளராக, அப்புறம் எழுத்தாளராக, அப்புறம் நல்ல தகப்பனாராக, அந்த அந்த பசங்களை நல்ல விதமாக வளர்த்து பாருங்க. அந்த பெண் வந்து பேசின விதம் மிக பெருமையாக இருந்தது. அதாவது உனக்கு என்ன தெரியும், உன் நீ அப்படிங்கிற சரி, எனக்கு கிடைச்ச விஷயங்கள் உனக்கு கிடைக்கணுமா வேணும், அதெல்லாம் இல்லாமல் நான் இன்னைக்கு நிலையில என்னென்ன அனுபவிக்கணும் அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும். அந்த பொண்ணை கொண்டு நிறுத்தி வச்சு அருமையான தமிழ் அந்த பெண் பேசி ஒரு சிறந்த தகப்பனார், சிறந்த மனைவி. அந்த 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 மனைவி தான் இவங்களுக்கு வந்து முதல் ரசிகை. பார்த்தீங்கன்னா என்னோட நிகழ்ச்சிகள்லாம் நம்ம உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க, அவர் சிரிக்க சிரிக்க பேசிட்டு இருப்பாரு, அந்த ஃப்ரேம் எல்லாம் நாங்கள் அப்படியே காமிப்போம். அது ஒரு அழகு, சிறந்த கணவன். இது மாதிரி ஒவ்வொரு ரோலும், அவர் எடுத்துக்கிற ஒவ்வொரு ரோலும் ரொம்ப சின்சியரான ரோல். அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமா? 4000 பேருக்கு டெல்லியில அட்ரஸ் பண்ணுவார். 4000 மக்கள், தமிழ் மக்களுக்கு டெல்லியில ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் முடியும். 10 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி நைட்டு இங்கே வந்துட்டு காலையில் 6 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி மதுரை போய் 40 பேருக்கு காலையில் 8:30 மணிக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாரு. முடியுமா? யாராலையாவது முடியுமா? அந்த ஈக்குவேஷனே பல பேருக்கு ஒத்து வராது. 4000 பேரை முதல் நாள் சாயந்தரம் அட்ரஸ் பண்ணிட்டு 40 பேருக்கு போய் ஒரு வகுப்பில் பாடம் நடக்கணும்னா அது சிறு ஒரு சரியான துணிவு வேணும். முடியாது. அந்த இந்த கைத்தட்டுதல், இந்த பாராட்டுதல், இதெல்லாம் பார்த்து மயங்கின ஆளுக்கு 40 பேருக்கு போய் பாடம் நடத்துறது முடியவே முடியாது. அதை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். இந்த மாதிரி இந்த மனிதருக்குள்ள உள்ள அத்தனை சாகசங்கள் அத்தனையும் இன்னைக்கு வெவ்வேறு அவதாரம் எடுக்கிறார். அவர் என்ன அவதாரம்? நடிகரா. எங்க? கமலஹாசன். அதாவது திரை உலகில் உள்ளவங்களை வந்து திருப்பி பார்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எல்லாமே 3 பேர் உட்கார்ந்துக்கலாம். 3 பேருமே ஜாம்பவான்கள். இவர் வந்து வைர வரிகளால் அந்த 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 நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய கவி பேரரசு. அவர் அவர் முகத்தை இப்படி திருப்பி வச்சிருக்கார் தன் பக்கம். அந்த வார்த்தைகளே இல்லாத சுஜாதா. அவர் படம் முழுக்க மௌனமா போனாலும் அந்த படம் பிரமாதமா ஓடும். அந்த மாதிரி ஒரு சுஜாதா. ஏன் ஒன்றும் வேண்டாம், கண் அசைவுல இந்த இந்த கம்ப்ளீட் மானுடன மானுடன அந்த அந்த சகாப்தத்தையே கட்டி போடக்கூடிய கமலஹாசன். இந்த இவ்வளவு பெரிய டேலண்ட் உள்ள 3 பேரை தன் மேடைக்கு கொண்டு வர முடியும்னா அது வந்து இவர் மிகப்பெரிய அவர் அதுக்காக எவ்வளவு ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் எவ்வளவு அதான் சொல்றேன், அஷ்டாவதானம் செஞ்சிட்டு இருக்கிற நம்ம பேராசிரியர் ஞான சம்பந்தத்தை பாராட்டு வந்திருக்கிறார். தசாவதாரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஏதோ அந்த எவ்வளவு இன்கிரிமெண்ட் வரும், எவ்வளவு சம்பள உயர்வு வரும், எவ்வளவு தூரம் நம்மளால இது பண்ண முடியும், அதெல்லாம் இல்லை. என் நான் பிறந்த நாளில் நான் வானத்தை தொடணும்னு ஒரு புரிதாரத்தோட இவர் வந்து ஒரு பெரிய வழிகாட்டிங்க. இந்த வழிகாட்டி நீண்ட நாட்கள் வாழணும், இந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்மளால் அவங்களுக்கு என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணணும், அவரால் முடிஞ்சதை நமக்கு பண்ணட்டும். வாழ்த்துக்கள், வணக்கம். மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு விதமான இதோ எல்லாரும் கத்தி அருவாள் இதோட தூக்கிட்டு அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அழைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜ் வந்து திரும்ப திரும்ப திரைப்படங்களில் வந்து பதிவாக்கப்பட்டிருக்கு. இப்போ சைத்தில் வந்த பல திரைப்படங்களில் வந்து மதுரையை பற்றின ஒரு சித்திரம் வந்து இந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இவர் வந்து திரமணர் வாரமலர்ல இது வந்து ஏறத்தாழ இந்த இவருடைய வாழ்வியல் நகைச்சுவை என்கின்ற தொடர் வந்து ஏறத்தாழ ஒரு வருடம் வந்து வேலூர் திருச்சி பதிப்புகளில் வந்து வெளிவந்த போது அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. அதுக்கு காரணம் வந்து பலர் அனுபவிச்ச விஷயங்களைய பலர் உணர்ந்த விஷயங்களை வந்து இவர் அவர் எழுத்தா பதிவு பண்ணது தான் இவருடைய தனித்துவமாக இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
ஒரு நிறைய அனுபவங்களை வந்து இந்த புத்தகத்துல வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்காரு. அதை அவசியம் நீங்க வந்து வாங்கி படிச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். அதாவது கிராமத்து குளியல் இருக்கு, அந்த மாதிரி கிராமத்துல குளிக்கிற அனுபவம் இருக்குல்ல, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு கட்டுரையில வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கீராஜ நாராயண் பாஷையில சொன்னோம்னா ஒரு குளிக்கிற அந்த சுகம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. அதை ஒரே ஒரு பேரா மட்டும் இதுல வந்து சொல்றேன். அதாவது கிராமப்புறத்து குளியல் விசேஷமாக இருக்கும். ஆற்றில் இறங்கிவிட்டால் அப்படி ஒரு குளியல் குளிப்பார்கள். காலை உரசோ உரசு என்று உரசி முதுகை ஈரத்துண்டால் ராவி ஏதோ ஏழு ஜென்மத்து அழுக்கை ஒரே நாளில் துடைக்கிற மாதிரி குளிப்பார்கள். ஆற்று ஓடுகளில் குளிப்பது தனி சுகம். அதிலும் சனிக்கிழமைகள் எண்ணெய் குளியல் போட்டு தளகவென்று மினுங்குகிற உடம்புடன் கமக கமகமக்க கறி மீன் வகைராய்களை புகையராக்களை ஒரு பிடி பிடித்து விட்டு ஒரு தூக்கம் ஓடுகிற போது அப்படியே சொர்க்கத்துக்கு பக்கத்தில் போய்விட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு. அவர்களுக்கு குளிப்பது என்பது ஒரு தியானம் மாதிரி. அவசரமும் பதட்டமும் ஓட்டமுமான வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. அதற்கேற்றபடி நோய்களும் அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு காலையில் எழுந்து காக்கா குளியல் குளித்து அவசரமாய் ஓடி திரும்பி வந்து பிரஷர் கூடி மாத்திரைகளை எண்ணி விழுங்கி பெருமூச்சு விடும்போது கொஞ்சம் ஆறாமற நினைத்து பாருங்கள், இதையதை எல்லாம் நாம் இழந்து விட்டிருக்கிறோம் என்று இந்த புத்தகத்தில் வந்து அவர் எழுதியிருக்கார். இப்படி வந்து பல பேர் இது வந்து பல பேருடைய உணர்ந்த அனுபவங்கள் உணர்ந்ததாக இருக்கும். இந்த உணர்வுகளுக்கு வந்து ஒரு எழுத்து வடிவம் கொடுத்துருக்கார் நண்பர் ஞானசம்பந்தன் அவர்கள். திருமதி சீதாரவி அவர்கள் இதை கல்கியிலே வரவழைத்தார்கள், அவர் மேடையில் இருக்கலாம். திரு மணா அவர்கள் வாழ்வியல் நகைச்சுவையை தினமலரிலே அரங்கேற்றினார்கள், அவரும் மேடையில் இருக்கலாம். இதில் எதுலேயுமே தொடர்பு இல்லாமல் நான் ஒரு ஆள் தான் தனியாக வந்து இங்கே உட்காந்துருக்கேன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இல்லை நீ இருக்கணும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். சரி, எதுக்காக என்னை இங்கே முன்பு உட்கார வச்சார், இப்படி பேச வச்சார் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் எல்லாருக்கும் இருக்கிற தொடர்பை விட 30 ஆண்டுக்கால தொடர்பு அவரோடு எனக்கு இருக்கிறது. அவரும் நானும் ஒன்றாக படித்தோம். அந்த சினிமாவுக்கு போகலாம் வாங்க அந்த புத்தகத்தில் பல நேரங்களில் பல இடங்களில் என்னோட பேரில் வருவேன், சில இடங்களில் என் பேர் இல்லாமையும் வருவேன். அது மாதிரி அவரோடு நெருங்கிய தொடர்பு. அந்த சினிமாவுக்கு போகலாம் வாங்க அந்த புத்தகத்தை எடுத்திங்கன்னா கமல் அவர்களோடு தொடங்கும் அது. அந்த புத்தகம் உலகநாயகன் கமல் விருமாண்டி படத்தில் நடிக்க வைத்தது, அது தொடர்பாக பேசிக்கொண்டது அதிலிருந்து தொடங்கும். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மதுரையிலே அவருக்கு கலைமாமணி விருது பெற்றமைக்கு பாராட்டியதோடு அந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது. கமலில் தொடங்கி கவி பேரரசு வரைக்கும் அந்த புத்தகம் வந்திருக்கிறது. இன்னும் நிறைய சொல்ல எடுக்கிறது என்று அந்த புத்தகத்தை நிறைவு செய்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் சினிமா மணியார், முத்துராக்கியார், கல்கியை தொடர்ந்து படித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நானும் தொடர்ந்து படிச்சிருக்கேன். அதை நான் வாங்கி படிக்க மாட்டேன், அவர் வாங்கி என்கிட்ட கொடுப்பார், இப்படியாவது படிச்சு தொலை அப்படின்னாரு. பல நேரங்களில் வந்து நாங்கள் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பட்டிமன்றம் பேசுறதுக்காக தங்கியிருப்போம். நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள ரெண்டு பக்கம் எழுதியிருப்பார், இதை படித்து இக்குச்சு சரியாக இருக்கான்னு பார்த்து வை, ஃபேக்ஸ் பண்ணணும் கல்கிக்கு அப்படின்வார். அப்படி தொடர்ந்து படிச்சிருக்கோம். சினிமா மணியார், முத்துராக்கு யாருன்னு அந்த பதிப்பாளரே, அந்த புத்தகத்தை வெளியீட்டாளர் ஆசிரியர், கல்கி ஆசிரியருக்கே இன்னும் தெரியல. அவங்க இங்கே வந்திருப்பாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, எனக்கும் தெரியாது. நான் அவர் 30 வருஷம் பழையிருக்கேன், அவர் எழுதுன அந்த எல்லா கதைகளோடும் கூட இருந்திருக்கேன், சம்பவங்களோடும் இருந்திருக்கேன், எனக்கும் தெரியாது. ஒரு நாள் திடீர்னு அவருடைய பையன் குரு ஃபோன் பண்ணி, மாமா ஒழுங்கு மரியாதையாக ஒத்துக்குங்க, நீங்கள் தானே சினிமா மணி அப்படின்னா, இல்லைப்பா அது தெளிவான ஆள், நமக்கு தெளிவுபடுத்தாதுன்னு அவர்கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி அந்த சினிமா மணி, முத்துராக்கு, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் முன்னுரையில் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி சினிமா மணிகளும் முத்துராக்குகளும் எங்கள் ஸ்ரீரங்கத்திலும் இருந்தார்கள், அவர்களோடு நானும் படையிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்கார். அழுது கொண்டே எழுதினேன். பாரதி, கவிஞருக்கு இந்த நாட்டில் மரியாதையை பார்த்தாயா? உன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே என்று எழுதியிருக்கிறேன். அந்த பாரதி இன்று இருந்திருந்தால் தமிழுக்கு இத்தனை பெரிய கூட்டம், ஒரு தமிழ் பேராசிரியருக்கு இத்தனை பெரிய கூட்டம்,
தேன் அடைகளின் நீர்களை போல நீங்கள் முயற்சிப்பதை பார்க்கிற பொழுது மெல்ல தமிழ் இனி வாழும் என்ற நம்பிக்கையை நான் இன்று தருகிறேன். இந்த விழா மகிழ்ச்சியான விழா. இந்த விழாவில் நான் சில உண்மைகளை தெரிந்து கொண்டேன். இந்த விழாவின் மிகச்சிறந்த சிறப்பு என்னவென்று கேட்டால், ஒரு தமிழ் பேராசிரியர் கலைத்துறையும் எழுத்துத்துறையும் பிரபலங்களை கொண்டு வந்து மதுரையில் பிறந்து தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் நான் நின்று காட்ட முடியும் என்று மெய்ப்பித்திருக்கிறார் ஞானசம்பந்தன். அதற்காக நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கமல் வருகிறார் என்றவுடன் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் நினைத்தேன், கமல் இன்று ஒரு சின்ன மன உளைச்சலில் இருப்பாரே, அவர் இந்த விழாவுக்கு வருவாரா என்று அதிகாலையில் நான் நினைத்தேன். கமல் அவர்களுக்கு தனி வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாம் வேறொரு தனி மனிதனாக இருந்தால் நொறுங்கி போயிருப்பார். நான் சீரிஸ் பறவை எரித்தாலும் சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து வருவேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு. அவர் இன்று காலையில் அவர் தசாவதாரம் படத்தின் மீது ஒரு வழக்கு என்று பத்திரிகையில் நான் பார்த்தேன். வந்தவுடன் என்னை கேட்டார், நீங்கள் எல்லாம் கவிதைகளை எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வது உண்டா என்று கேட்டார். நான் அந்த தவறை செய்வதே இல்லை. ஏனென்றால் சில பேர் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், இதை பயன்படுத்தி கொடுங்க என்று கூட சொல்கிறார்கள். நான் அதை திருப்பி கொடுத்து விடுவேன். ஏனென்றால் அதை நாம் பயன்படுத்தி விட்டதாக சில பேர் புரிஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக நான் வாங்கி வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் ஒரு மெய்க்கலையன், ஒரு தூய கலையன் இன்று காலையில் மனம் புண்பட்டிருப்பதை பார்த்து நான் உந்து போகிறேன். ஆனால் கமல் அவர்களே, உங்களுக்கு வந்து சொல்லிக் கொள்கிறேன், அந்த படத்தின் மொத்தம் தசாவதாரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். தசம் என்றால் பத்து, பத்து அவதாரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இல்லை இல்லை, அது பதினோரு அவதாரம். ஏற்கனவே இன்று தசாவதாரம், இன்று வந்திருப்பது கேசாவதாரம். இந்த கேசாவதாரத்தை சேர்த்து நீங்கள் வீட்டு வருவீர்கள் நான் நம்புகிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஒரு அருமை எழுத்தாளர் சுஜாதா அவர்களுக்கு வந்திருக்கிறார். இவர் ரெண்டு பேரும் ரொம்ப நகைச்சுவை இல்லையா? அதாவது ஞான சம்பந்தரோடு நாங்கள் ஏன் உறவாக இருக்கிறோம் தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். ஞான சம்பந்தருக்கு நண்பர்கள் அதிகம், எங்களுக்கும் நண்பர்கள் அதிகம். ஆனால் ஒரு மேடையில் அடுத்தடுத்த நாற்காலிகளில் ஒரு நேர்கோட்டில் அமர்ந்திருப்பதற்கு அடிப்படை என்ன என்று கேட்டால், நாங்கள் எல்லோருமே நகைச்சுவை காரணர்கள். நாங்கள் அடிப்படையில் நகைச்சுவையாளர்கள். சுஜாதாவின் நகைச்சுவை எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் வந்து வெளியே பார்த்தால் ரொம்ப ஒரு சீரியஸா இருப்பார். உள்ளுக்குள்ளே இன்னொரு எப்படி ஞான சம்பந்தனுக்குள் மூணு ஞான சம்பந்தம் இருப்பது மாதிரி சுஜாதாவுக்குள் பல நூறு சுஜாதாக்கள் இருக்கிறார்கள். எழுதியிருந்தார் ஒரு விஷயம். ஒரு மாணவன், அந்த மாணவன் ஒரு புத்தகத்துக்குள் ஒரு படத்தை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறான். அது ஒரு நிர்வாக படம். வாத்தியார் வர்றாரு, வாங்கி பார்க்கிறார், பார்த்துட்டு சொல்கிறார். அந்த படத்தை அவர் வாங்கி பார்த்தார். என்ன நாகரிகமா? அந்த படத்தில் அந்த பெண் ஒரு புன்னகையை மட்டும் அணிந்திருந்தாள். ஒரு நாள் நானும் கமல் அவர்களும் ஒரு படம் பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரு 83 நினைக்கிறேன். ஒரு காட்சி வந்தவுடன் கமல் சொன்னார், இந்த காட்சி சென்சாருக்கு தப்பிக்காது, விடமாட்டார்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், சென்சார் இப்போ இறுக்கமாக இருக்கிறது, சுண்டு விரலை க்ளோஸ்அப்பில் காட்டி கொண்டிருந்தாலும் கூட சுண்டு விரல் நிர்வாணமாக இருக்கிறது விட்டிருந்தார். உடனே கமல் சொன்னார், அந்த விரலுக்கு ஒரு சின்னதாக மோதிரம் போட்டு விட்டால் நிர்வாணம் அடைபட்டு போகும் என்று சொன்னார்.